மையமாக கொண்டு இந்த சிறு நிகழ்வை இளைஞர்கள் ஆரம்பித்துள்ளார்கள். வடக்கு வண்டாரம் என்பது பழம் பெறும் காலந்தொட்டு ஜனங்கள் இங்கு இருந்திருக்கிறார்கள். குறிப்பாக காமராயப்பட்டியில் அருளானந்த வீரமா முனிவர் காலத்திற்கு முன்பாகவே இங்கு கிறிஸ்தவர்கள் இருந்தார்கள். அதற்கு முன்பாக உள்ள காலத்தில் இங்கு அந்த பெரிய குளம் என்று சொல்லக்கூடிய ஐயர்மார்கள் இருந்துள்ளதாகவும் சில வரலாறுகள் கூறுகின்றன. இதற்கு பெரிய குளம் ஒன்று இங்கிருந்து கலிங்கப்பட்டி வரையிலும் இருந்ததாகவும், அதற்கு கிழக்குள்ள பகுதிகள் போரும் அனைத்தும் வயல்வெளிகளாக இருந்து நெல் விளைந்ததாகவும், அதனால் இந்த பிராமணர்கள் இங்கு குடியிருந்தார்கள் என்பது வரலாறு. படிப்படையாக மழையின் காரணமாகவும் அல்லது சில அடிப்படை வசதிகள் இல்லாத காரணத்தாலும் இந்த பிராமணர்கள் இங்கே இருந்து வெளியேறி விட்டார்கள். இருந்தாலும் மற்ற கிறிஸ்தவர்கள் மற்றவர்கள் இங்கு தங்கினார்கள். இந்த ஊரில் நல்ல விளைச்சலும் கண்டு உள்ளது. மரம்படிகள் நிறையாக இருந்திருக்கிறது. அப்பொழுதே இங்கு கிறிஸ்தவ மதம் பரவி இருந்ததாக கூறப்படுகிறது. இதன் அடிப்படையில் ஊரை சுற்றி நான்கு குருசடிகள் அமைக்கப்பட்டு அதன் பிறகு நடுவில் தேவாலயம் அமைக்கப்பட்டிருக்கிறது. அப்பொழுது இந்த வெள்ளைக்கார குருமார்கள் காமநாயக்கம்பட்டியிலிருந்து தங்களது பணியின் நிமித்தமாகவும் இங்கு திருவருட்சாதனங்களை நிறைவேற்றுவதற்காகவும் அடிக்கடி வந்து செல்வதுண்டு. இந்த மக்கள் எதுவும் தொந்தரவுபடாதவர்களும் மற்றும் இறை அடியார்களுக்கு நல்ல சேவை மனப்பான்மை கொண்டவர்களாக இருந்த காரணத்தால் அடிக்கடி இங்கு வந்து திருமறையை போதித்து திருவருட்சாதனங்களை நிறைவேற்றி உள்ளார்கள். இந்த ஊரானது கோவில்பட்டியிலிருந்து சுமார் 18 கிலோமீட்டர் தெற்கிலும் தூத்துக்குடியிலிருந்து வடமேற்கு திசையில் 50 கிலோமீட்டர் தூரத்திலும் தெற்கே கடம்பூரிலிருந்து 9 கிலோமீட்டர் தொலைவிலும் உள்ளது. இந்த மக்கள் விவசாய தொழிலில் மிகவும் ஆர்வம் கொண்டவர்கள், உழைத்து முன்னேறக்கூடியவர்கள். இந்த ஏற்கனவே பேர் இதன் குறுகல் பகுதியாக அன்றைய நிலையில் ஆட்சி புரிந்தவர்கள் வடக்கே காமநாயக்கம்பட்டி வடக்கே உள்ள இடங்கள். இந்த வாழ்ந்த எட்டையாவரம் ஜமீனை சார்ந்ததாகவும் நம்மிடமிருந்து தெற்காக உள்ள இடங்கள் கட்டவம்மன் ஆட்சிக்குட்பட்டதாகவும் சொல்வார்கள். ஆகவே இந்த மண் வீரம் நிறைந்த மண் என்று சொல்வதும் உண்டு. இங்கே எந்த வளர்ச்சியும் குறைவில்லை. அதோடு மக்கள் பரவலாக பல பல குலத்தவர்களும் இங்கே வந்து கூடினார்கள். குறிப்பாக நாடார், நாய்க்கர், அந்த எஸ்சி என்று சொல்லக்கூடிய பிற்படுத்தப்பட்டோர், ஆதி திராவிடர் இருந்தும் ஒற்றுமையாக வாழ்ந்தனர். அன்றைய காலகட்டத்தில்
அதிகமான நாகரிகம் இல்லாட்டாலும் உழைத்து பிழைத்தாலும் தங்களுக்கென்று ஓர் உரிமையாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இவ்வாறு நடந்து கொண்டிருக்கும் பொழுது கால ஓட்டத்தில் கிறிஸ்தவர்களின் எண்ணிக்கை அதிகமானதால் தங்களுக்கென்று கோவில் நாட்கள் செல்ல செல்ல சனத்தொகை அதிகமாகிக் கொண்டு தங்களுக்கென்று தொழுவதற்கு கோவில் வேண்டும் என்ற அளவில் ஒரு கிழக்காலே பார்த்த ஓலை கோயில் ஒன்று அமைத்து அதில் வழிபாடுகளை நடத்த ஆரம்பித்தனர். இவ்வாறு பல வழிகளில் கோவிலுக்கு வேண்டிய எல்லா உதவிகளையும் செய்து வரும் அதில் பணியாளர்களுக்கு வேண்டிய அனைத்தையும் செய்து கொடுத்தார்கள். கோவில் கட்டுப்படி இது காணவில்லை என்று பெரிய கோவில் ஒன்று அமைக்க வேண்டும் என்று வடகிழக்காக கோவில் ஆரம்பித்து எல்லா வேலையும் தாங்களாகவே செய்தார்கள். மணல் ஓடை எடுத்தார்கள், சுண்ணாம்பு தாங்களே தயார் செய்து காலவாசல் அமைத்து அதற்கு செக்கடி தயாரித்து அந்த சுண்ணாம்புகளை நன்றாக அரைத்து அவரோடு பதனியை சேர்த்து கல்களை எல்லாம் பெரிய பெரிய கற்களை மாட்டு வண்டி மூலம் கொண்டு வந்து கட்டி இந்த சேர்மானம் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக கோவில் பணி நடந்தேறிக் கொண்டிருக்கிறது. மற்றவரை அடுத்த வாரம் பார்ப்போம்.